நீங்க புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? இந்த பிசினஸ் முதல் கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? கவலைப்படாதீங்க, அதுக்காக தான் இந்த வெபினார் உங்களுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. இந்த பிசினஸ் அப்படிங்கிற இந்த சிம்மாசனத்துல நீங்க அப்படியே ராஜா மாதிரி உட்கார்ந்து நினைச்சீங்கன்னா இந்த வெபினார்ல பங்கெடுங்க. முக்கியமா மனிஷா பிசினஸ்க்கு நிறைய ஃபண்டிங் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? இத பத்தி மேலும் தெரிஞ்சுக்க இந்த வெபினார்ல கலந்துங்க. மறக்காம கேள்வி எல்லாம் இருந்தா கேளுங்க. வரேன். இப்ப அண்ணன் உதய வருவாரு. பாய் பாய் கோகு. வணக்கம் அனைவருக்கும். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு இரவு பொழுதில் இருக்கின்றோம். இந்த நேரத்துல உட்காந்து பிசினஸ் பேசுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுகமான ஒரு அனுபவம். பல நேரங்கள்ல வித்தியாசமான பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நமக்கு ஒரு சுவாரஸ்யமான இரவு பொழுதாக இது அமைஞ்சிருக்கின்றது. உங்களுக்காக ராகா ஆஸ்ட்ரோ உலகம் மற்றும் நம்முடைய அவானி இணைந்து வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான வெபினார் இது. ஆக லைட் ஃபைனான்ஸ் ஆக்ஷன் SME business funding made easy. So அதுக்குண்டாக ஒரு ஹைஜீன் பாயிண்ட் நான் வந்து உங்களுக்காக கொடுக்க இருக்கேன். குறிப்பாக இங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ. Welcome to Astro Awani Link's brand new webinar platform designed to enhance your experience. A couple of hygiene points. We recommend that you shut down other video and audio tabs to clear up your bandwidth for a better experience. Should you experience any technical difficulties such as lag or interruptions, please click on the red reconnect button. If there is a major glitch that is experienced by a majority of the people in the room, we may reset the entire system. Just sit back and relax. You will be taken to a new room automatically. If you have a question you would like to ask the speakers, kindly mark your remark as a question. And finally, we would appreciate it if you could tell us what you think of your webinar experience. Do give us a 5-star rating if you like the session and write to us via the contact us form on our website. ஐந்தாவது முறையாக ராகா ஆஸ்ட்ரோ உலகம் மற்றும் அவானி எல் ஐஎன்சி இணைந்து வழங்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வெபினார் இது. எங்களுடைய அழைப்பு ஏற்று இங்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதல்ல நன்றியும் வாழ்த்துகளும். வியாபாரம் செய்யணும், வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த சமூகமாக நாம் மாறும்போதுதான் இந்த நாட்டை வந்து மிக சிறப்பான முறையில வழிநடத்துவதற்கும் நாம நிமிர்ந்து நடைபெறுவதற்கும் எல்லா விஷயங்களும் நடக்கும். ஆக வியாபாரம் செய்யக்கூடிய சமுதாயம் தான் மிகப்பெரிய அளவுல பணப்புழக்கத்தையும் நாட்டுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய அளவு உதவி செய்ய முடியும். ஆக இன்றைக்கு லைட்ஸ் ஃபைனான்ஸ் ஆக்ஷன் SME business funding made easy அப்படின்ற தலைப்புல இன்றைக்கு நாம் பேசிருக்கணும். இரண்டு பேச்சாளர்கள் நமக்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் இந்த விஷயங்கள்ல கரை கண்டவர்கள். ஒரு பக்கம் நம்முடைய டாக்டர் ஏடி குமார் ராஜா, செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் மலேசியன் அசோசியேட்டட் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இவரை பற்றி உங்களுக்கு நன்கு அறிமுகம் இருக்கும். இப்ப நாட்டுல பல விதங்கள்ல நமக்கு ஃபைனான்ஸா இருந்தாலும் சரி, அரசாங்கத்தின் கொள்கைகளா இருந்தாலும் சரி, இந்த வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய தளத்தை வச்சிருக்கிறாங்க. அவர்கள் வழியாக நிறைய விஷயங்கள் வந்து கொண்டிருக்காங்க. ஸோ அவரோடு நாம் பேச இருக்கணும். அவரை அறிமுகப்படுத்துவோம். வாங்க டாக்டர். வணக்கம் உதயா. நமக்காக அதற்கு முன்னாக நம்முடைய டாத்தோ அவர்களுடன் பேசும். அதே நேரத்தில் இன்னொரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் நம்மோட இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசிருக்கிறோம். முதல்ல டாத்தோடு முதல்ல ஒரு சின்ன ஆரம். சரி டாத்தோ, பெரும்பாலும் நம்முடைய SME அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நம்முடைய வியாபாரிகள் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது பல பிரச்சனைகளை எதிர்நோக்கிறாங்க. அவர்களுக்கு எங்க வாய்ப்புகள் இருக்கு, எங்கிருந்து பணம் கிடைக்கும், அரசாங்கம் எப்படிப்பட்ட உதவிகள் செய்யுது அப்படின்னு பல விதமான போராட்டங்கள் இருக்கின்றது. இவங்க ஒரு ஃபண்டுக்கு அப்ளை பண்ணும் பொழுது எந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்நோக்கிறாங்க, லோன் போகும்போது எந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்நோக்கிறாங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? வணக்கம் உதய. பொதுவா நம்ம அப்படி நீங்க பேசுங்க, அதாவது சிறு நடுத்தர வியாபாரங்கள் இந்தியர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குங்கிறதுலாம் கிடையாது. பொதுவாவே நம் நாட்டிலையும் சரி, எந்த நாட்டிலையும் சரி, சிறு நடுத்தர வியாபாரம் இருந்தாலும் சரி, இந்த மைக்ரோ வியாபாரிகளா இருந்தாலும் சரி, அவங்க எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமா இந்த வங்கிகள் போய் அவங்களை நாடும் போது சில
சவால்களை அவங்க வந்து சந்திக்கிறாங்க. ஆனா அந்த சவால்களை அவங்க சந்திக்கும் போது நிச்சயமா இந்த பிரச்சனைக்கும் மீண்டும் நம்ம வர முடியுங்கிற ஒரு ஆற்றலே அந்த சிறு நடுத்தர வியாபாரிகள் வந்து பெற்றிருக்காங்க. பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்திய சமுதாயமும் இந்த ஒரு 10 வருஷ காலகட்டத்துல நிறைய ஆற்றலையும் சரி அவங்களுக்கு தேவையான நிபுணத்துவத்தையும் சரி நிறைய பேர் வந்து இதுல பெற்றிருக்காங்க. அது நிச்சயமா வரவேற்க ஒரு விஷயம். பொதுவாவே நம்ம வந்து வங்கிகள்ல போய் நாடும் போது நம்மளுக்கு தேவை அந்த நேரத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் அந்த நேரத்துல சரியா வராது. அந்த நேரத்துல அவங்க நாட வேண்டிய தொகையும் சரி அவங்க நாடக்கூடிய நேரமும் சரி அந்த வங்கிகள் அவங்களுக்கான தேவையான திட்டத்தை வச்சிருக்காங்களாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அப்ப இந்த இதுல ரெண்டு கேள்வியை நம்ம முக்கியமா நம்ம பதில் சொல்லணும். ஒண்ணு, நம் வியாபாரம் எந்த நிலையில இருக்கு? ஆரம்ப நிலையில இருக்கா? ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க வியாபாரமா, இல்ல நடத்த வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு போறோமா, இல்ல நம்மளுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ் இருக்கா, இல்ல ஒரு சொத்து வாங்க போறோமா, அந்த சொத்து வாங்குறதுனால எனக்கு கடனுதவி திட்டம் வேணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பதில் சொல்லணும். ரெண்டாவது, திருப்பி அந்த வியாபார அதாவது அந்த கடனுதவி நம்ம பெற்றால் கூட பெற்றதுக்கு அப்புறம் நம்ம வியாபாரத்துல அதை முதலீடு செஞ்சு அதுல வரக்கூடிய கூடுதல் வருமானத்துலதான் திருப்பி கட்ட போறோம். இந்த திருப்பி கட்டக்கூடிய ரீபேமெண்ட்கான ஆற்றல் அந்த விஷயம் நம்ம வந்து சரியா படுத்திருக்குமா அப்படிங்கிற ஒரு இதை இந்த ரெண்டு கேள்விக்கும் நம்ம முக்கியமான பதில் சொன்னா நிச்சயமா அரசாங்கம் மூலியமா வரக்கூடிய கடனுதவி திட்டங்களா இருந்தாலும் சரி தனியார் துறையில இருக்கக்கூடிய வங்கிகளா இருந்தாலும் சரி நிறைய திட்டங்கள் இருக்கு. ஆனா எந்த திட்டத்தை யாரு எப்போ எந்த நேரத்துல விண்ணப்பம் செய்ய முடியுங்கிற கேள்விக்கான ரெண்டு கேள்வியை நம்ம ஒழுங்கா பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நாடக்கூடிய விஷயங்கள் நாடக்கூடிய இடங்கள் வந்து நம்மளுக்கு நன்மையாகவே அடையும். ஒரு சின்ன கேள்வி ஏதோ எப்படின்னு சொன்னா இப்ப ஒரு பேங்க் இருக்கு, பேங்க் கிட்ட காசு இருக்கு. இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன், நேரா போய் பேங்க் கிட்ட நான் பிசினஸ் செய்ய போறேன் காசு கொடுங்க அப்படின்னு சொன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நீங்க சொன்ன ஒரு விஷயம், அவங்க கிட்ட அந்த திட்டம் இருக்கா, அவங்களுக்கு அதுக்கான ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போகணும் அப்படின்றது வந்து எனக்கு தெரிய வந்தது. இப்ப நீங்க சொல்லும் போது அதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கா அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ஃபண்டு இவ்வளவுதான் கொடுக்க முடியும், அதுக்கு லிமிடேஷன், எந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேங்க் வச்சிருக்காங்களா? இருக்கு. அதாவது பேங்க் மட்டும் கிடையாது, இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்ப சிறு இந்திய சிறு நடத்தர வியாபாரங்கள்னா நம் நாட்டுல 99,797 பேர், 100,000 கொஞ்சம் குறைவான எண்ணிக்கைகள் தான் இருக்கு. அப்ப 100,00,000 இந்தியர்கள் நடத்தக்கூடிய வியாபார ஸ்தாபனங்கள் நம் நாட்டுல இருக்கு. ஆனா 100,00,000 பேர் இருந்தால் கூட 100,00,000 பேர்ல 91% வந்து மைக்ரோ வியாபாரிகள். அப்படின்னா அவங்களோட வருஷத்தோட கொள்முதல் வந்து 300,000 குறைவாகவோ 5 முழுமையான வேலை ஆட்களை வச்சிருக்கவங்க தான் வந்து மைக்ரோ வியாபாரிகள். அப்ப அவங்க 91,000 பேர் இருக்காங்க, 90,000 பேர்னு வச்சுக்கோமே. மிச்சம் உள்ள 10,000 தான் இந்த புருசாங்க சில்ட்ரன் சிறுகன சிறு நடுத்தர வியாபாரிகள். இவங்க வந்து சிறு நடுத்தர வியாபாரிகள் பொதுவாகவே வந்து தனியார் துறை வங்கிகளை போய் நாடலாம். அரசாங்கம் இருக்கு, அரசாங்கத்துக்கு மேல நடத்தக்கூடிய பேங்க் ஆஃப் பங்களாதேஷ் சரி, எஸ்எம்இ பேங்க் சரி, எம்ஐடிஎஃப் போல இருக்குங்களோ சரி, எஸ்எம்இ காப்ப போய் நாடலாம். இதை தவிர்த்து அரசாங்கம் நடத்தக்கூடிய தெற்கு மற்றும் இந்த அமன இக்தியார் திட்டம் இருந்துச்சு, இப்போ தற்போது அமன இக்தியார் திட்டத்தை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னொரு இந்த எந்த துறையில நம்ம இருக்கோங்கிற ஒரு விஷயத்தையும் இருக்கணும். இப்ப நம்ம வந்து விவசாய துறையில இருக்கோம் அப்படின்னு சொன்னா அக்ரோ பேங்க்ல நிறைய திட்டங்கள் இருக்கு. கணினி மூலியமா செய்யக்கூடிய வியாபாரங்கள் அதாவது இ காமர்ஸ் டிஜிட்டல் விஷயத்துல செய்யக்கூடிய வியாபாரங்களா இருந்தா நிச்சயமா நீங்க போய் எம்டேக்கோட அகப்பக்கத்துல போய் நிறைய திட்டங்கள் எம்டேக் மூலியமா கடனுதவி திட்டங்கள் மட்டும் கிடையாது, கிராண்ட்ஸ் கூட நிறைய வந்து எம்டேக் மூலியமா வாய்ப்புகள் இருக்கு. இதை தவிர்த்து இப்போ எஸ்எம்இ காப்ப போய் நாடணும்னா எஸ்எம்இ காப்ல வந்து கிராண்ட் திட்டங்கள் இருக்கு. இந்த தொழில் முனைவர்களுக்கான ஊக்குவிப்பு திட்டங்கள் வந்து நிறைய அவங்க வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. நிச்சயமா அவங்கள போய் நாடினா அந்த நம்ம நாடக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்போ நம்ம இந்த பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்கள் அரசாங்கம் வந்து போன வருஷம் கோவிட் பிரச்சனை ஆரம்பிச்சு போன 18ஆம் தேதி மார்ச் 2020 இருந்து இப்போ 13-14 மாசம் தாண்டி வந்துட்டோம். அரசாங்கம் இதுவரைக்கும் வந்து 340 பில்லியன் ரிகேட் பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுல வந்து கடைசியா பிரதமர் அறிவிச்சது வந்து 17ஆம் தேதி மார்ச் போன மாசம் மார்ச் மாசத்துல பெர்மகாசா திட்டத்துக்கு கீழே 20 பில்லியன் ரிகிட் வந்து அரசாங்கம் அறிவிச்சாங்க. இப்போ இந்த திட்டத்துல மட்டும் அதாவது 2021ஆம் ஆண்டுல சிறு நடுத்தர வியாபாரிகளுக்கு வந்து முக்கியமா பேங்க் சிம்பான நேஷனல் மூலியமா 300 மில்லியனும் தெக்குன்ல வந்து 60 மில்லியனும் எஸ்எம்இ காப்ல வந்து
50 மில்லியன்னு சொல்லி 410 மில்லியன் ரிங்கிட் வந்து சிறு நடுத்தர வியாபாரங்களுக்கான தனியான தொகைகள் வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதுல வந்து சில தளர்வுகள் என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே வந்து இந்த கடனுதவி திட்டங்கள் வந்து கொடுக்கும் போது அந்த வட்டி விகிதம் வந்து 3% இருந்தது வந்து இப்ப 3% குறைச்சு இன்னும் சுலபமான முறையில விண்ணப்பம் செய்யக்கூடிய ஒரு திட்டத்தமா அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த காலகட்டத்துல சிறு நடுத்தர வியாபாரங்கள் ஒரு கடனுதவி திட்டத்தை போய் நாடணும் அப்படின்னு சொன்னா, முக்கியமான கேள்வி கடன் எடுத்து அந்த வியாபாரத்தை நடத்த முடியுமாங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகணும். அது கசப்பான ஒரு அனுபவமா இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா, கடை காசு இருந்தா நம்ம வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்துல நம்ம இருந்தால் கூட ரியாலிட்டி அது கிடையாது. நிஜ வாழ்க்கையில வியாபாரம் ஆரம்பிக்கணும்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த பிசினஸ் பிளானிங், அந்த பிசினஸ் மாடல், நம்ம வியாபாரம் இந்த நேரத்துல நடக்குமாங்கிற ஒரு கேள்விக்குறிக்கு வந்து பதில் இருந்தால் மட்டுமே நடத்த முடியுமோ ஒழிஞ்சு, காசுங்கிறது முத ஒரு விஷயம் கிடையாது, அது ரெண்டாவது மூணாவது இடத்துல இருக்கும். சரி, அங்க மிக்க நன்றி. அதே நேரத்துல உங்களுக்காக போட்டி ஒன்றும் இருக்கு. இடையிடையே நாம இரண்டு கேள்விகள் கேட்க இருக்கின்றோம். அந்த கேள்விக்கு யார் மிக விரைவா பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய வியாபாரத்தை விளம்பரப்படுத்துவதற்கு, இலவசமா விளம்பரப்படுத்துவதற்கான வாய்ப்பை நாம கொடுக்க இருக்கணும். அதனால அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதை ஒட்டிதான் அவங்களுக்கு சில கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு பதில் சொன்னா சிறப்பான பரிசும் காத்திருக்கு. ஏறக்குறைய 15,000 ரிங்கிட் மதிப்புடைய பரிசுகள் உங்களுக்காக. இதுல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு சொன்னா, பல பேருக்கு என்ன நினைப்பாங்கன்னா, என்ன இந்த விஷயமா எனக்கு லோன் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் அது இதுன்னு. அதுக்கு முன்னால உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும். பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம போய் அப்ளை பண்ணா உடனே கொடுத்துருவாங்க, எங்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த சரியான திட்டமா, சரியான இடமா, உங்களுக்கு தேவையான லோனா அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே நேரத்துல நமக்காக இன்னொரு சிறப்பு பேச்சாளர் இருக்கின்றார், கலைஜி. இவங்களை பற்றி சொல்லும் பொழுது, மிக குறுகிய காலத்துல மிக பிரம்மாண்டமாக அழகாக திட்டங்கள் தீட்டி சிறப்பான முறையில வெற்றி கண்ட ஒரு தொழில் முனைவர், ஃபவுண்டர் ஆஃப் லவ் மீ இன்டர்நேஷனல் சென்ட்ரியன் பிராட்டுடைய உரிமையாளர். சோ அவங்க நம்மோடு பேச இருக்கின்றார். அவரை கொஞ்சம் அறிமுகப்படுத்தலாமா? வாங்க. வணக்கம் உதயா. வணக்கம். மிக சிறப்பு உங்களை சந்திக்கிறதுல. யார் அந்த லவ் மீ, யார் அந்த லவ் மீ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். சோ இவங்கதான் அந்த உரிமையாளர் கலைஜி. சோ இவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்க இருக்கணும். அந்த பக்கம் அவர் வந்து இந்த பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து இந்த லோன் எடுக்கிறது, மற்ற கிராண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனா இவங்களுடைய பார்வை வந்து முற்றிலும் வேறு மாதிரி இருக்கின்றது. சோ இவங்க கிட்ட சில விஷயங்கள் கேட்போம். குறிப்பா இந்த வாய்ப்புகளை நீங்க எப்படிங்க பயன்படுத்துனீங்க, எப்படி பார்த்தீங்க இந்த வாய்ப்பு? ஏன்னா நாட்டுல எத்தனையோ விதமான அழகு சாதன பொருட்கள் இருக்கு, பெரிய பெரிய ஜாம்பவான்கள், இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில திடீர்னு களத்துல குதிச்சு, அதற்கு பிறகு உங்க கீழே 4,000 ரீசெல்லர்ஸ் வச்சு மிக பிரம்மாண்டமா எங்க போனாலும் உங்களுடைய பிராண்ட சொல்ற அளவுக்கு எப்படி இந்த வாய்ப்பை பயன்படுத்துறீங்க, எப்படி பாத்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பா. நம்ம வந்து ஒரு ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பிசினஸ் நான் ஆரம்பிக்கிறப்ப ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா கையில ஒரு 50 ரிங்கெட் கூட இல்லாம தான் இந்த பிசினஸ் வந்து ஆரம்பிச்சேன். சோ பிறகு நம்மளோட லைஃப்ல வந்து எப்படி வந்து நம்ம வந்து மேலும் போறது, நம்ம எப்படி வந்து மத்தவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும், மத்த நிறைய பேர் வந்து லைஃப்ல வந்து பெண்கள் வந்து எங்க போறது, எப்படி போறதுன்னு தெரியாம நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த டைம்ல நான் வந்து மத்தவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும், ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் இந்த லவ் மீ. சோ முத வந்து நான் என்னோட லைஃப் ஸ்டைல மாத்தணும்னு ஆரம்பிச்சேன் இந்த லவ் மீ. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்குது. சரி, இந்த வாய்ப்பு இந்த ப்ராடக்ட் தான், இதுதான் சரியா வரும் அப்படின்னு எப்படி உங்களால கணிக்க முடிஞ்சது? ஏன்னா பல பேரு என்னென்னமோ செய்வார், அவர் செய்யாத பிசினஸே இருக்காது. நாட்டுல இருக்கிற எல்லாத்தையும் வித்துருப்பாரு, அந்த டீன் டவர் தவிர மத்த எல்லாத்தையும் விக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாரு. அந்த அளவுக்கு இறங்கி களத்துல நாம் போனாலும் எதுவுமே செட் ஆக மாட்டுது அப்படின்ற போது, எப்படி உங்களால இவ்வளவு காம்படிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில நிலைக்க முடிஞ்சது, இவ்வளவு பேரை உருவாக்க முடிஞ்சது? கண்டிப்பா, பெண்கள் என்றாலே அழகு தானே. சோ இப்ப அழகுன்னு சம்பந்தப்படுறப்ப என்ன பொருட்கள் நம்ம பயன்படுத்துவோம், டெய்லி நம்ம லைஃப் ஸ்டைல்ல எப்பொழுதுமே பயன்படுத்துற ஒரு பொருளை வந்து கொண்டு வரணும்.
சோ லவ் மீன் அந்த பிராண்ட் வந்து அந்த ப்ராடக்ட் நீங்க பயன்படுத்துறப்ப உங்களையே நீங்க காதலிப்பீங்க அந்த ஒரு கான்செப்ட்ல தான் நாங்க இதை கொண்டு வந்தோம். சோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம லவ் மீ ப்ராடக்ட் பயன்படுத்துறப்ப நம்ம நம்மள காதலிக்க ஆரம்பிப்போம், அது மட்டும் இல்ல வாழ்க்கை தரத்தையும் மாற வைப்போம் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல தான் இந்த பிசினஸ் வந்து நான் கொண்டு வந்தது. ஆரம்பத்துல எவ்வளவு முதலீடு? இவ்வளவு போல 50 லட்சம் வச்சிருந்தீங்க. சோ உங்களுக்கு ஃபண்டிங் எங்க இருந்து வந்தது? நீங்க எஸ்எம்இ அப்ளை பண்ண மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஒரு ஃபண்ட் இருந்தாதான் பண்ணணும் அப்படின்னு இல்ல. சோ பிசினஸ் பண்றதுக்கு முன்னுக்கு முதல் நம்மளுக்கு அந்த நாலேஜ் வேணும். சோ நான் வந்து ஆரம்பிக்கிறப்ப டெஃபினெட்லி லோன் இல்லாம ஒரு கையில ஒரு 50 வெள்ளியை வச்சு ஒரு மாடல் வச்சுதான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன். அதுல இருந்து ஒரு ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் எப்படி அந்த பிசினஸ் செய்யணும் கரெக்டான முறையில செய்யணும்னு சொல்லி கத்துக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரே வருஷத்துல லைக் 50 வெள்ளியில இருந்து ஜீரோல இருந்து இன்னைக்கு வந்து த லவ் மீ வந்து மில்லியன் டாலர் கம்பெனியா உருவாக்கியிருக்கேன். சோ இதுல மெயினான விஷயம் என்னன்னா நம்ம ஒரு பிசினஸ் செய்யறப்ப அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நமக்கு வந்து படிச்சுக்கிட்டு தெரிஞ்சு செஞ்சோம்னா டெஃபினெட்லி நம்மளால குறுகிய காலத்துல நம்மளால பெரிய வெற்றியை காண முடியும். இந்த 50 வெள்ளி மேட்டர் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. என்னன்னா இப்போ 50 வெள்ளி வச்சுக்கிட்டு ஒரு மில்லியன் டாலர் கம்பெனி, பல பேர் 50,000 5 லட்சம் வெள்ளி வச்சுக்கிட்டு கூட மாசம் முடிஞ்சு சம்பளம் போட முடியாம அப்படியே தடுமாறிட்டு இருக்காரு. இபிஎஃப்ல இருந்து சூ பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி ஆயிடுறாங்க. எப்படி அந்த 50 வெள்ளி மேஜிக் நடந்தது? முதல்ல என்னங்க செஞ்சீங்க? ஓகே, வெரி சிம்பிள். சோ அந்த டைம்ல வந்து ரொம்ப ஒரு வெறி இருந்துச்சு, வாழ்க்கையில வெற்றி அடையணும் வேற லெவலுக்கு போகணும்னு ஒரு ஒரு மதம் வந்து நம்மளுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும். சோ கையில இருந்தது 50 வெள்ளியை வச்சு முத என்ன பண்ணனா முத ஒரு ப்ராடக்ட வாங்கினேன், வாங்கி அதை வியாபாரம் பண்ண அதுல இருந்து ஒரு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. பிறகு அந்த ப்ராஃபிட்ட வச்சு ரெண்டு பொருள் வாங்கின இடத்துல அந்த ப்ராஃபிட் எடுத்து ஒரு 4 பொருள் வாங்கினேன். இப்படியே அது வந்து அந்த ப்ராஃபிட் அழகா மேனேஜ் பண்ணி இன்னைக்கு லோன் இல்லாமலே ஆக்சுவலி நான் இந்த இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஃபுல்லாவே இதுல கிடைச்ச அந்த அதாவது வியாபாரம் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி அந்த கிடைச்ச ப்ராஃபிட்ல தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவரு சொல்றாரு அடுத்தவங்க காசு பயன்படுத்தி பிசினஸ் பண்ணுங்க, நீங்க சொல்றீங்க 50 வெள்ளியா இருந்தாலும் சொந்த காசை பயன்படுத்துங்கன்னு. ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். எப்படின்னா இப்ப நம்ம எஸ்எம்இ பேங்க்ஸ் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இதுக்கெல்லாம் நம்ம போறோம், அப்படி போகும் பொழுது அங்க எந்த மாதிரியான சப்போர்ட் வந்து பெரும்பாலும் கிடைக்கிறது? வெறுமனே பணம் கொடுப்பது மட்டும்தான் அவங்களுடைய வேலையா, அல்லது அதுல இருந்து அவங்க நிறைய ட்ரைனிங்ஸ் அல்லது உங்க ஃபண்ட் மேனேஜ் பண்றதுக்கான விஷயங்கள், இது தவிர்த்து மற்ற ஐடி சப்போர்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களையும் கொடுக்குறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சகோதரி கலை சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், ஏன்னா நான் அதைதான் சொல்ல வந்தேன். அதாவது வங்கிகளோட காசை பாய்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நிலைப்பாடு அந்த வியாபார ஸ்தாபனத்துக்கு வரணும். ஏன்னா 50 வெள்ளி ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு வந்து ஒரு மில்லியன் டாலர் கம்பெனி ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா கடனே எடுக்காம ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம்னா பல பேர் வந்து வியாபாரத்துல வெற்றி அடைகிறார்கள். ஒழுங்கு அந்த கடன் வாங்கிதான் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம்னா ஏற்கனவே அது நெகட்டிவ்ல போகும். அந்த எப்படி இருந்தாலும் அன்லெஸ் ஒரு பெரிய லக் இருந்தா தவிர்த்து நீங்க கடன் வாங்கி வியாபாரத்தை ஆரம்பிக்கவே முடியாது. சொந்த சேமிப்புலயோ இல்ல மத்தவங்க கொடுத்த ஒரு பணத்தை வச்சு கடன் இல்லாம அதை வந்து ஒரு எக்விட்டியா மாத்தி, சரி எங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் ஆகுங்க ஆனா உங்களுக்கு நான் வந்து எக்விட்டியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியும். முடிஞ்சு கடன் வாங்கி வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னா அது ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் கிடையாது. ஆனா இப்ப நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, வங்கிகள்ல போய் நம்ம நாடும் போது வங்கிகள் வந்து கடன் மட்டும்தான் கொடுப்பாங்களா, இல்ல அதுலயும் சேர்த்து பல பயிற்சி திட்டங்களும் சரி அவங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளும் சரி இருக்கா அப்படின்னு சொன்னா, முந்தி காலகட்டத்துல கடன் மட்டும்தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா அரசாங்கமோ தனியார் துறை வங்கிகளோ அரசாங்க சார்ந்த வங்கிகளோ வந்து இப்ப என்ன ஒரு முழுமையா நம்புறாங்கன்னா ஒரு கபிம்பிங் அண்ட் கௌசவான அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்கள் வந்து அவங்க வங்கிகளே ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கடன் கொடுத்தது மட்டும் கிடையாது, அவங்க கடன் கொடுத்த பின்ன இந்த ஃபைனான்சியல் டிசிப்ளின், நீங்க கடனை எப்படி கட்டணும், அந்த தொகையை வந்து நீங்க எதுல முதலீடு செய்யணும், இந்த மாதிரி முதலீடு செய்யும் போது லாங் டேர்ம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்பிட் இருக்கும். ஷார்ட் டேர்ம் ஃபைனான்சிங் எடுத்து நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட முடியாது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டோம்னா அதுல வர கூடுதல் வருமானத்தை வச்சு நம்ம திருப்பி கட்ட முடியாது. ஸோ இந்த மிஸ்மேட்ச் நிறைய நடக்கும். 5 வருஷம் கடனை வாங்கி 15 வருஷத்துல முதலீடு செஞ்சோம்னா அந்த 5 வருஷத்துக்குள்ள நீங்க அந்த கடனை கட்ட முடியாது. ஸோ
வங்கிகள் வந்து இந்த ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு நன்மை அடையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்க ஒழுங்கா வியாபாரம் செஞ்சாதான் அந்த கல் போற கடன் உதவி திட்டங்கள்ல தான் வந்து நல்ல ஒரு வாய்ப்பும் இருக்கு. அது முக்கியமா இந்தியர்கள் நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் பயன் அடையணுங்கிறதுதான் நம்மளோட இலக்காவும் இருக்கணும். அதுல இன்னொரு விஷயம் என்னத்தோ, நான் வந்து பார்த்த சில விஷயங்கள், இந்த எஸ்எம்இ காப் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல விளம்பரங்களுக்கு குறிப்பா அட்வர்டைஸ்மெண்ட்காக அவங்க தனியா ஒரு பட்ஜெட் கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து உங்களுடைய மெஷினரி, உங்களுடைய டெக்னிக்கல் திங்ஸ்க்காக, இதோடு சேர்த்து உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுக்காக தனித்தனியா அவங்களுக்கு வந்து கிராண்ட்ஸ், லோன்ஸ் அப்படின்னு சொல்லி தனித்தனியா இருக்கு. அங்க நம்ம வெறுமனே பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்காக போறதை விட இந்த மாதிரி போகும்பொழுது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பா இந்த விளம்பரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களே மிகப்பெரிய தொகையை யாருக்கிட்ட மூலமா அவங்களே ஏஜென்சி எல்லாம் செட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. அதையும் கொஞ்சம் பாத்துங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிசினஸ் டேர்ம்ல ஓபிஎம், அதாவது அதர் பீப்புள்ஸ் மணி அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ அதை எப்படி இவங்க இப்ப வந்திருக்கூடிய இருக்கு, நம்ம கிட்ட 100க்கும் அதிகமான பேர் இருக்காங்க, ஸோ அவங்க எப்படி பயன்படுத்த முடியும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதர் பீப்புள்ஸ் மணி வந்து பயன்படுத்த கூடாதுங்கிறதா நம்மளோட திட்டமா இருக்கணும். ஏன்னா அதுதான் வந்து இந்த இப்போ இந்த டாபிக் நம்ம வரையும் போது லைட்ஸ் ஃபைனான்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி எஸ்எம்இ ஃபண்டிங் மேட் ஈஸி. இப்ப எஸ்எம்இ ஃபண்டிங் மேட் ஈஸியே கிடையாது. எஸ்எம்இ ஃபண்டிங் இன்னமும் இந்த கோவிட் காலகட்டத்துக்கு அப்புறம் வங்கிகள் வந்து இன்னும் அந்த சிஸ்டத்தை டைட் தான் படுத்திருக்காங்களோ ஒழிஞ்சு. ஏன்னா பல துறைகள் வந்து இப்ப அவங்க இன்னும் மீண்டு வரல. சுற்றுலா துறை எடுத்துங்க, ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். எப்போ நவம்பர் மாசம் போன 2019 ஆண்டுல அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிட்டோ இன்னைக்கு வரைக்கும் அந்த சுற்றுலா துறையில இருக்கிற எந்த வியாபாரமும் மீண்டு வர முடியல. அப்ப வங்கிகள் வந்து பொதுவாகவே இதை வந்து ஈஸி ஆக்கல, இன்னும் ஹார்டா தான் ஆக்கியிருக்காங்க. அப்ப இன்னும் கஷ்டமான சவால்களை தான் வந்து நம்ம சிறு நடுத்தர வியாபாரங்கள் வந்து சந்திப்பாங்க. ஆனாலும் அதர் பீப்புள்ஸ் மணியை உடைய நம்ம ஒரு ஒரு பொறுப்பான விஷயமா பாய்க்கணும். இப்ப கோகு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நானும் பார்த்தேன். இந்த சிம்மாசனத்துல உட்காரணுங்கிறதோட அது வந்து பெரிய ஒரு பொறுப்பு. மத்தவங்க காசு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா வங்கிகள் வந்து எந்த அவங்களுக்கு வந்து ஏதோ கூரையை பிச்சுக்கிட்டு காசு காசு கொட்டல. நம்ம கஷ்டப்பட்டு வியாபாரமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வேலையில இருந்து நம்ம வந்து சேமிப்பா இருந்தாலும் சரி, அந்த வச்சிருக்க வங்கிகள்ல வச்சிருக்க தொகையை தான் எடுத்து அவங்க உங்களுக்கு கடனை கொடுக்குறாங்க. அப்ப எப்படி இருந்தாலும் அந்த அந்த வங்கியை நம்பிதான் நான் வந்து ஒரு டிபாசிட் வச்சிருக்கேன், அதுதான் எடுத்து அவங்க கடனை கொடுக்குறாங்க. அந்த கடனை ஒழுங்கா திருப்பி நீங்க கட்டிங்கன்னா அந்த வங்கி வந்து ஓரளவுக்கு நான் வச்சிருக்க முதலீடுக்கும் மோசமா இல்லாம இருக்கும். அதனால இது ஒரு பொறுப்பை ஒழிஞ்சு அதர் பீப்புள்ஸ் மணி எப்படி பாவிக்கலாம்னா, அந்த அவங்களுக்கு தேவையான நன்மைகள் கொடுங்க, அதுதான் நம்ம இன்ட்ரெஸ்டா கொடுக்கணும். அது நீங்க இஸ்லாமிக் ஃபைனான்சிங்கா இருக்கட்டும், இல்ல கன்வென்ஷனல் பேங்கிங்கா இருக்கட்டும், இல்ல எக்விட்டி ஃபைனான்சிங்கா இருக்கட்டும், எப்படியோ ஒரு வகையில அவங்களுக்கும் அதுல நன்மை இருக்கு. நீங்களும் ஒரு முதலாளியா இல்ல முதலீடு போடுறீங்க அந்த வியாபாரத்துல, அந்த முதலீடு போடுறதுக்கு உங்களுக்கு கணிசமான ஒரு தொகையை, ஒரு நியாயமான தொகையை வந்து உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுதான் பொதுவான பொருளாதார அடக்கம். அந்த அடக்கத்துல இருந்துதான் இந்த அதர் பீப்புள்ஸ் மணி கான்செப்ட் வருது. ஆனா இதை இப்போ நிறைய பேர் வந்து அதர் பீப்புள்ஸ் மணி பாய்க்கலாம், அதுதான் ஸ்மார்ட் ஃபைனான்சிங், நம்ம சொந்த காசை போட்டு எந்த வியாபாரமும் செய்ய வேண்டியதில்லை, மத்தவங்க காசை போட்டு நம்ம செய்யலாம், அத மாவடிச்சாலும் பரவாயில்லங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஆனா அது பொறுப்பான வியாபாரிகள் கிடையாது, அதை நிச்சயமா நம்மளும் சொல்ல கிடையாது. ஷார்ட் டேர்முக்கு என்ன சரியா இருக்கும், வாங்கிட்டு ஓடி போறது, அதை கஸ்டமைஸ் பண்ணாதான் சரியா வரும். அங்க நாம பொதுவா சில விஷயங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்பொழுது கேள்விக்கான நேரம், ஏறக்குறைய 15,000 வள்ளி மதிப்புடைய பரிசை வெல்வதற்கான நேரம். அங்க கேள்விகளை கேட்கிறோம், யாரு மிக விரைவா பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு நம்முடைய ராகா வழியாகும், அதே நேரத்தில் விடுதல் வழியாகும் உங்களுக்கு விளம்பரங்கள் கிடைக்கும், உங்களுடைய பொருளை பற்றி விளம்பரம் செய்வதற்கு. அதுக்குண்டாக இன்னொரு விஷயம் ஏற்கனவே வந்து இதுல வந்து இது வந்து குயிஸ் கிடையாது, இங்க வந்து நம்ம கேம் ஷோ மாதிரி கேம் நடத்தி பரிசு கொடுக்கறதுக்கு. இது என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் பலன் கிடைக்கணும் அப்படின்றதால ஏற்கனவே ஜெயிச்சவங்க ஸோ அவங்க வந்து தயவுசெய்து கலந்துக்க வேணாம். இது வரைக்கும் கலந்து கொள்ளாதவர்கள் கலந்து கொள்ளுங்க, கலந்து கொண்டு வெற்றி பெறாதவங்களும் கலந்துக்கலாம். ஜெயிச்சு ஏற்கனவே வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கீங்களா, அவங்க வேணாம், மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். இது ஒரு கேள்வி. எது மைக்ரோ என்டர்பிரைஸ் கிடையாது, அதுதான் கேள்வி. டக்குனு ஏபிசி இந்த தட்டுங்க, யார் முதல்ல பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு 15,000 ரிங்கிட் மதிப்புடைய பரிசு விளம்பர அன்பளிப்பு.
சரி, அடுத்து நம்ம கலைஜி கிட்ட போவோம். கலைஜி, அதர் பீப்புள்ஸ் மணி அப்படி சொல்லும் போது நீங்க எனக்கு திரும்ப திரும்ப அந்த 50 வழியில எப்பறம் மில்லியனர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா பெரிய பெரிய சம்பளம் எடுத்து பெரிய அளவுல பிசினஸ் பண்ணியும் எதுவுமே ஒண்ணுமே வாசிக்க முடியல. அந்த அளவுக்கு நாட்டோட நிலவரம் இருக்கு, நம்ம சுத்தி இருக்கிற ஆளும் அப்படிதான் இருக்கிறாங்க. நீங்க எப்படிங்க இந்த சவால்களை சமாளிச்சு வந்தீங்க? ஏன்னா நானும் பிசினஸ் பண்ணிருக்கோம். சோ எத்தனை இங்க இருக்கிறவங்களாம் பிசினஸ் பீப்புள் தான். 50 வழியில மேஜிக் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா நீங்க ஒண்டிதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதனால அந்த விஷயங்களுக்கு சொல்லுங்க, எப்படிப்பட்ட சவால்களை பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஒண்ணு, இன்னொன்று பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பா முதல் ரத்த சொன்ன மாதிரி தான், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு பிசினஸ் நம்ம செய்ய போறோம்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அதை நம்ம கத்துக்கிட்டோம். அந்த ஒரு டாபிக் மட்டும் நம்ம கத்துக்கிட்டோம்னா எவ்வளவு பெரிய பிசினஸ் நீங்க கொடுத்தாலுமே ஆக்சுவலி அது பேட்டர்ன் தான். நம்ம பேசிக்கலா வந்து எப்போதும் ஒரு வியாபாரம் பண்றப்ப நம்மளோட பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்குறது, அதை அடிக்கிறது, கடன் வாங்குறது, அடிக்கிறது, இல்ல சம்பாதிக்க பணத்தை வந்து நம்மளுக்கு மேனேஜ் பண்ண தெரியாது. பட் நம்ம லவ் மீட்ல என்ன மெயினா நம்மளோட நம்ம டீம் சொல்லி கொடுக்குறோம்னா எவ்வளோ கடன் இருந்தா கூடயுமே நீங்க அது ஒரு வருஷத்துல கட்டி முடிக்க முடியும்னு சொல்லி ப்ரூவன் ரிசர்வ்ஸா நாங்க அதை காட்டிக்கிட்டு இருக்கோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 80,000 கடன் வாங்கி இருந்தவங்க ஒரே வருஷத்துல லவ் மீ செஞ்சு 80,000 கடத்தை லோனே இல்லாம சொந்த பிசினஸ்ல அவங்க வந்து செட்டில் பண்ணிருக்காங்க. சோ மெயினா நான் என்ன அவங்களுக்கு வந்து ஒரு வியாபாரம் சொல்ல, ஒரு பொருளை எடுத்து விற்கணும் அது வியாபாரம் இல்ல, ஒரு பொருளை எடுத்து வித்து அந்த காசை வருது அது எப்படி வந்து நம்ம வந்து சேவிங் போடுறது, அந்த 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 வியாபாரத்துல இருந்து எப்படி வந்து அது மாடல்ல போடுறது, எப்படி சேவிங்ல போடுறது, எப்படி கமிட்மெண்ட் அடிக்கிறது, இருக்கிறத கடனை முத எப்படி செட்டில் பண்றது. சோ நம்ம நார்மலா ஒரு வியாபாரம் பண்றப்ப எப்படி கடனை முத செட்டில் பண்றது, நம்ம எப்பவும் வியாபாரம் ஓ நம்ம ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படி நம்ம பார்க்க கூடாது. ஒரு வியாபாரம் பண்றப்ப நம்மளோட கமிட்மெண்ட் என்ன, நம்ம கடன் என்ன, இதை செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராஃபிட்டையே பார்க்கணும். கடனை செட்டில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ப்ராஃபிட். சோ இப்ப நான் வந்து வியாபாரம் பண்றப்ப 100,000 கடனோட தான் வியாபாரத்தை ஆரம்பிச்சேன். 50 வெளியில ஆரம்பிச்சேன், ஆனா 100,000 கடன் இல்லைன்னா ஆரம்பிச்சேன். ஆனா அதை அழகா மேனேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி ஒரே வருஷத்துல முதல் நான் செஞ்ச முதல் நல்ல விஷயம் வந்து கடனை செட்டில் பண்ணுது. சோ டெப்ட் ஃப்ரீ லைஃப் வேணும்னா முதல் நம்ம கடனை செட்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் வர எல்லா ப்ராஃபிட்டுமே நம்மளுக்கு வந்து அது வந்து பலனா கொடுக்கும். சோ வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முத கத்துக்க வேண்டியது ஸ்கீலை கத்துக்கணும். அந்த ஸ்கீலை கத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன வியாபாரம் பண்ணாலுமே அது நம்மளுக்கு சக்சஸ் தான். இல்ல இப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆச்சரியமா இருக்கு, அதே நேரத்துல பரவசமா இருக்கு. இப்படிலாம் வாழ முடியுது, நமக்கேன் தான் இதெல்லாம் ஒண்ணு நடக்க மாட்டேது அப்படின்ற கேள்வி என் மனதிலே இருக்கு, நிச்சயமா வந்து இருக்கிறவங்க கூட மனசுலயும் இருக்கும். இந்த நீங்க சொன்னக்கூடிய அந்த ஃபார்முலா வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸோட சொல்லுங்களேன். இந்த 50 ரிங்கிட் அது விடுங்க, அதுக்கு பிறகு நீங்க வளர்ந்து இப்ப ஒரு ஒரு பொருள் விற்கிறோம், அந்த பொருள்ல இருந்து வரக்கூடிய லாபம் அதை எப்படி மேனேஜ் பண்ணி எப்படி அது கொஞ்சம் ஃபார்முலாவா கொஞ்சம் சொன்னீங்கன்னா இப்ப ஒரு 10 வெள்ளிக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, சோ நம்ம ஒரு முதல் வந்து வியாபாரம் பண்ற மணிக்கு நம்மளுக்கு என்ன கடன் இருக்கு முதல் அதை லிஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இப்ப இந்த கடனை எத்தனை நாளுக்குள்ள நான் அடைச்சு முடிக்க போறேன் அதுன்னு உங்களுக்கு ஒரு ஒரு டைம் லைன் இருக்கணும். இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு 50,000 நான் ஒரு வருஷத்துக்குள்ள நான் அடைக்க போறேன்னா ஒரு மாசத்துக்கு நான் இவ்வளவு அடைக்க போனோம். சோ இதை முதல் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும், நம்ம எதுக்காக வியாபாரம் பண்றோம், அதை நம்ம எவ்வளவு நாளுக்குள்ள செட்டில் பண்ண போறோம், அதுக்கப்புறம் எவ்வளவு ப்ராஃபிட் பார்க்க போறோம். சோ ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா லவ் மீல இதுக்குன்னே நாங்க வந்து ஒரு ஃபார்முலா வந்து நம்மளோட டீமுக்கே சொல்லி கொடுக்குறோம். போடணும் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ப்ராடக்ட் விற்கிறப்ப வி ஹேவ் டு பி கான்சிஸ்டன்ட், ஒவ்வொரு ப்ராடக்டும் மேனேஜ் பண்ணணும். சோ நம்ம இன்னைக்கு காசு போறதா எடுத்து போய் செலவு பண்ணிடுறோம், இதை எடுத்து போய் செலவு பண்ணணும். சோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒவ்வொரு ரெக்கார்டா பண்ணி 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 கான்சிஸ்டன்டா அதை நம்ம கரெக்டா செஞ்சுக்கிட்டே வரப்ப நீங்க வந்து ஸ்லோவா அதை லாங் டேர்ம்ல பாக்குறப்ப உங்களோட கமிட்மெண்ட்டை செட்டில் பண்ணுவீங்க. உங்க கடனை கமிட்மெண்ட்னா நம்ம டெய்லி நம்மளுக்கு வந்து வீடு காசு இருக்கும், காடி காசு இருக்கும், இது வந்து கமிட்மெண்ட், இது நம்ம தவிர்க்க முடியாத செலவுகள் நம்ம செஞ்சுதான் ஆகணும். கடன்கள் வந்து நம்ம ஏற்கனவே செஞ்ச தப்புல வந்த கடன்கள், அதையும் நம்ம அடிச்சுதான் ஆகணும். அதே சமயம் ஒரு வியாபாரம் பண்ணணும்னா நம்மளுக்கு சேவிங் இருக்கணும். முக்கியமா நம்ம வந்து நிறைய பேர் வியாபாரம் பண்றதுல வந்து என்ன பண்ணுவாங்க, சேவிங்க மறந்துடுவாங்க. சோ ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் சேவிங் வந்து நம்மளுக்கு தெரியாம லாங் டேர்ம்ல நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டே வரப்ப அந்த சேவிங் ஒரு லாங் டேர்ம்ல வந்து நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணும்.
சோ அந்த ஃபார்முலாவை நம்ம கத்துக்கிட்டோம்னா எந்த பிசினஸ் நீங்க பண்ணாலும் எந்த ப்ராடக்ட் வித்தனும் ஒரு முட்டையை வித்தா கூடயுமே நம்ம வந்து ஒரு மில்லியனர் ஆக முடியும். அந்த ப்ராஃபிட் சொன்னீங்களா, அந்த ப்ராஃபிட்டோட ப்ரொபோர்ஷன் எப்படி நீங்க வந்து பிரிப்பீங்க? நிச்சயமா நீங்க அந்த அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். இப்போ ஒரு 20 வெள்ளி தான் நம்முடைய ப்ராஃபிட் அப்படி சொன்னா அதை எப்படி பிரிப்பீங்க? இன்னொரு 20% என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போவேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பெர்சன்டேஜ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். அது வந்து ஒவ்வொரு ஆளை பொறுத்திருக்கு. இப்படிதான் இந்த பெர்சன்டேஜ்ல தான் போகணும்னு இல்ல. ஒரு ஒரு ஆளுக்கு நிறைய கடன் இருக்கும், சில பேருக்கு கடனே இருக்காது. கடன் இல்லாதப்ப நீங்க என்ன பண்ணலாம், பாதி வந்து உங்களோட சேவிங் போட்டு, பாதி வந்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு, பாதி வந்து உங்க பர்சனலுக்கு நீங்க பாய்க்கலாம். சோ இது எல்லாமே அந்த பெர்சன்டேஜ் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். சோ இது தெரிஞ்சுக்கணும்னா முதல் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு, நீங்க எங்க போக போறீங்க, உங்க இலக்கு எங்க, எவ்வளவு சேவிங் பண்ண போறீங்க, இதெல்லாம் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மட்டுமே தான் இந்த ஃபார்முலாவை நீங்க செய்ய முடியும். ஓகே, மிக சிறப்பு. அதே நேரத்துல உங்ககிட்ட கேள்விகள் இருந்தா நீங்க வந்து அங்க எங்களுக்கு சாட் பாக்ஸ்ல வந்து அனுப்புங்க, அதை அவங்க கிட்ட நம்ம கேட்போம். ஏன்னா பல விதமான கேள்விகள், இது வந்து ஒரு ஒன் வே இன்டராக்ஷனா, ஒன் வே இருந்தா சரியா இருக்காது, இது எங்களுடைய இன்டராக்ஷனா இருக்கணும். நாங்களும் நீங்களும் கொஞ்சம் பேசினாதான் சில விஷயங்கள் நமக்கு வந்து புரியப்படும். ஏன்னா எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் புரியணும் அப்படின்ற கட்டாயமும் கிடையாது, அப்படியும் புரியறதுக்கான வாய்ப்பும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கும். ஸோ அதனால உங்களுடைய கேள்விகள் இருந்தா அனுப்பிங்க. அதே நேரத்தில் நம்ம டாத்தோ ஏடி குமார் ராஜா அவர்கிட்ட மேலும் ஒரு கேள்வி. சரி, பெரும்பாலும் நம்முடைய மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பேங்க் தான் பணம் கொடுக்கும். இதை தவிர்த்து நிறைய இந்த அரசாங்கம் சார்புடைய அல்லது சமி கவர்மெண்ட் வந்து நிறைய இருக்குன்றது. ஸோ அவங்களுடைய ரூல்ஸ் எப்படி இருக்கு, நமக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கா, இது வரைக்கும் வராங்களா அந்த மாதிரி தேடி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாத்தோ. உதயா, நன்றி அந்த கேள்விக்கு. பொதுவாகவே அதுதான் சொன்னேன், கன்சர்வேட்டிவ் ஃபைனான்சிங் அப்படின்னு சொன்னா அரசு வங்கிகளா இருந்தாலும் சரி, சிஐஎம்பி மே பேங்க் இந்த மாதிரியான தனியார் துறை வங்கிகள், அரசாங்கம் இருக்கக்கூடிய வங்கிகள், எஸ்எம்இ பேங்க் இதெல்லாம் தவிர்த்து இப்போ ஒரு 10 வருஷ காலகட்டத்துல அரசாங்கம் வந்து புதிய ஒரு எதிர்பார்ப்புகளை உருவாக்கி இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட வியாபாரங்களை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா மேஜிக்கு போகலாம். மேஜிக்னு சொல்லி ஒரு இயக்கத்தை வந்து 2014 வந்து அரசு சோசியல் என்டர்பிரைஸ்ங்கிறது வந்து நம்ம வியாபாரத்துல வந்து ஒரு ப்ராஃபிட்டை மட்டும் சம்பாதிக்கிறது இல்லை, இந்த ப்ராஃபிட்டை வச்சு ஓரளவுக்கு மக்களுக்கு நன்மையான ஒரு விஷயத்த நம்ம வந்து அதையும் சேர்த்து கொண்டாடுறோங்கிறதா ஒரு காலகட்டத்துல அந்த ட்ரிபிள் பாட்டம் லைன் சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு வந்து அது சோசியல் என்டர்பிரைஸ் நம்ம சொல்றோம். அந்த கம்யூனிட்டிக்கான ஒரு இம்பாக்ட் இருக்கு அந்த வியாபாரத்திலயும் அப்படிங்கறது ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இன்றைக்குள்ள பொருளாதார நிலைப்பாடுகள்ல நம்ம வங்கிகளுக்கு மட்டும்தான் போகணும்னு கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் நம்ம உருவாக்கிக்கலாம். நம்மளோட சப்ளையர்ஸ் சரி, நம்ம வெண்டர்ஸ் சரி, நம்ம ஏற்கனவே வந்து இந்த விஷயத்த செய்யணும். ஈவன் ஹியூமன் ரிசோர்ஸ், இன்னைக்கு நம்ம முத ஆரம்பிக்கிறோம், நம்மள்ட்ட ஸ்டாஃப் எல்லாருக்குமே வந்து நான் சம்பளத்தை கொடுத்துதான் வைக்கணும்னு கிடையாது. இன்னைக்கு பார்ட்னர் சேர்ந்து இந்த விஷயத்த நம்ம ஆரம்பிப்போம், இதுல வந்து நான் என் சேமிப்பை போடுறேன், என் முதலீடை போடுறேன், நீங்க வந்து உங்களோட வேலையை மட்டும் எங்களுக்கு கொடுங்க, உங்களோட அந்த அந்த உழைப்பை மட்டும் எனக்கு கொடுங்க, அது உங்க முதலீடா இருக்கட்டும். இதுல நம்ம எல்லாருமே வந்து வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா இந்த வியாபாரத்துல ஒரு தனியான ஒதுக்கீடை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதுதான் வந்து ஆங்கிலத்துல சொன்னா ஸ்வெட் எக்விட்டி, உங்க ஸ்வெட்டுக்காக கொடுக்கறது தான் இந்த முதலீடு அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் மூலியமா கூட நிறைய சீன நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா சீன நண்பர்கள் எல்லாமே வந்து வியாபாரத்துல அவங்க வந்து களத்துல இறங்கும் போது எல்லாருமே வந்து கடன் வாங்கியோ இல்ல சொந்த சேமிப்போ மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் உருவாக்கி செஞ்சிருக்காங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கலைட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, சொல்லுங்க அந்த பெர்சன்டேஜ சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களும் வந்து எல்லாத்தையும் சொன்னாங்க. அந்த பெர்சன்டேஜ் வந்து ஓரளவுக்கு, ஏன்னா வியாபாரங்கிறது வந்து பொது நிலைமை கிடையாது,
சுயநலத்துல இருக்கணும். சுயநலம் இருந்தா மட்டும்தான் வந்து அந்த வியாபாரத்துல வந்து நம்ம ஒரு வெற்றி அடைய முடியும். ஆனா இந்த ஒரு தொகையை நம்ம எடுத்து இப்ப நம்ம கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்ப வங்கிகள் வந்து பொதுவாகவே ஒரு ஒரு டெப்ட் சர்வீஸ் ரேஷியோ டிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பாருங்க, நம்ம 10,000 வெள்ளி சம்பாதிக்கிறோம், உங்களால எல்லா கமிட்மெண்ட்டும் போய் 3,000 வெள்ளி 30% டெப்ட் சர்வீஸ் ரேஷியோ உங்களால பண்ண முடியுமா? அப்ப 3,000 வெள்ளியான தொகைக்கு எவ்வளவு கடன் உங்களுக்கு கொடுக்க முடியுங்கிற ஒரு டெப்ட் சர்வீஸ் ரேஷியோ. அது நீங்க போய் ஒரு வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்ல வியாபாரத்துல நீங்க முதலீடு செஞ்சாலும் கூட நிச்சயமான அந்த டெப்ட் சர்வீஸ் ரேஷியோங்கிற ஒரு விஷயத்த நம்ம கடைபிடிக்கணும். இன்று முந்தி காலகட்டத்துல சித்தோ சிக்ரிஸ்ங்கிற பிரச்சனை இல்லை, ஆனா இன்னைக்கு சித்தோ சிக்ரிஸ் கிரெடிட் ரேட்டிங்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நம்ம நிறைய நண்பர்கள் இதை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நிச்சயமா அவங்களோட கிரெடிட் ரேட்டிங்க சுத்தமா எல்லாருக்கும் இந்த சித்தோ சிக்ரிஸ்ங்கிறது தெரியும், அந்த 3, 1, 2, 3 அப்படின்னு சொல்லி அதை அடுக்கிட்டே போவோம். அந்த கிரெடிட் ரேட்டிங்க ஒரு அளவுக்கு 6 மாசத்துக்காவது குறைஞ்சபட்சம் கிளீனா வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து கடன் பெற முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு வந்து ஒரு காலகட்டத்துல 10 வருஷத்துக்கு முன்பு நம்ம அந்த வங்கிகள்ல உள்ள மேனேஜரோ இல்ல ஒரு நபரையோ தெரிஞ்சிருந்தா ஒரு அளவுக்கு அவங்களோட சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் உண்டு. இன்னைக்கு சிஸ்டம் ரன், எந்த ஒரு விண்ணப்பமா இருந்தாலும் சிஸ்டமே ஒரு அளவுக்கு வந்து இது இவருக்கு சரிபடாது அப்படிங்கிற விஷயத்த எடுத்து வெளியே வச்சிருவாங்க. அதனாலதான் வங்கிகள்ல போய் நாடும் போது இந்த கிரெடிட் ரேட்டிங் முக்கியமான ஒரு விஷயம். அது அரசாங்க சார்ந்த இயக்கங்களா இருந்தால் கூட இன்னைக்கு கிரெடிட் ரேட்டிங்க்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால நம் இந்தியர்கள் குறிப்பாக இந்த கிரெடிட்டை வந்து பிளான் பண்ணணும். இன்னைக்கு நம்ம வங்கிகள போய் நாடி நான் கடன் பெறணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு விண்ணப்பத்தை போட்டு நேத்து வந்து எதிர்பார்த்திருக்க கூடியது அந்த தொகையை. ஓரளவுக்கு இன்னைக்கு விண்ணப்பம் நான் செய்யணும் அப்படின்னு சொன்னா 6 மாசத்துக்கு முன்பு நான் பிளான் பண்ணி, சரி நான் அதை கிளீனா வச்சு இந்த ப்ரோக்ராம செய்யும் போது நான் போய் விண்ணப்பம் செய்யணுங்கிற அடிப்படையில செஞ்சோம்னா நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகள் கூடுதலாவே இருக்கும். இதுல நம்ம வந்து ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் பத்தி பேசணும், இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் பத்தி பேசணும். இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னா, மைக்கி எப்படி அதுல வந்து மெம்பர் ஆகுறோம், அவங்க கூட ஜாயின் பண்றோம் அப்படின்னு சொன்னா, சோ நீங்க எப்படி வந்து அவங்களுக்கு ரோல் பிளே பண்ணுவீங்க? இப்போ இதுதான் முதல்ல வந்து சொன்னோம், அதாவது இப்போ பொது இயக்கங்கள் இந்த மாதிரியான வர்த்தக இயக்கங்கள் மைக்கி வந்தாலும் சரி, எல்லா மாநிலத்திலயும் பொது இயக்க அதாவது வர்த்தக இயக்கங்கள் இருக்காங்க, மற்றும் இந்த ட்ரேட் அசோசியேஷன்ஸ் அவங்களும் இருக்காங்க. அப்ப அவங்கள்ட்ட நீங்க உறுப்பினர் ஆகும் போது ஒரு கடன் உதவியை பெறதுக்கு முன்னால அந்த தேவையான குறிப்புகள், நீங்க எப்படி விண்ணப்பம் செய்யலாம், எந்த மாதிரியான விண்ணப்பம் செய்யலாம், உங்க விண்ணப்ப பாரத்தை வந்து ஒரு அளவுக்கு ஒரு பரிசீலனை அவங்களே ஒரு இப்போதான் எக்ஸாம் போறதுக்கு முன்னால ஒரு பிரிச்சுபான் எக்ஸாம் வைக்கிறாங்களே இல்லையா, அப்ப அந்த பிரிச்சுபான் எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு தெரிச்சு பெறுவீங்கிற ஒரு விஷயத்த மைக்கியும் மற்ற இந்த மாதிரியான நம்ம மாதிரியான வந்து மாநில அளவுல உள்ள இயக்கங்கள் நிச்சயமா செஞ்சு கொடுக்குறோம். அப்படி போகக்கூடிய விண்ணப்பங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் கூடுதலாவே இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கு, எங்களுக்கு எல்லாமே தெரியணுங்கிறது இல்லையா, ஆனா அனுபவம் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான விண்ணப்பத்தை நீங்க செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கும் இல்ல கிடைக்காது, நீங்க விண்ணப்பத்தை செய்யும்போது மாற்றி அமைங்க. அதாவது ஒரு விஷயத்த இப்படியும் சொல்லலாம், சுற்றி வளைச்சும் சொல்லலாம். அப்ப அந்த விஷயத்த சொல்லும் போது, ஏன்னா கடன் உதவி கொடுக்கக்கூடிய இயக்கங்களோட முக்கியமான விஷயம்னா நான் கடன் கொடுக்குறேன் எப்படி நீங்க கட்டுவீங்க, அப்ப அந்த பிசினஸ் பிளானிங்க அந்த கேஷ் ஃபுளோவை நான் காட்டணும். இந்த முதலீடை நான் எடுத்து இதுலதான் விண்ணப்பம் செய்ய இதுலதான் முதலீடு செய்ய போறேன், இந்த முதலீடு செய்யும் போது எனக்கு கூடுதல் வருமானம் இத்தனை விழுக்காடு வரும், 20% கூடுதல் வருமானம் வரும், அந்த கூடுதல் வருமானத்துல வந்து 2,000 வெள்ளி நான் கூட சம்பாதிப்பேன், அந்த 2,000 வெள்ளி கூட சம்பாதிக்கும் போது நான் உங்களுக்கு அந்த கடன் திருப்பி கட்டி இன்னும் ஒரு 10 வருஷ காலகட்டத்துல என்னால கட்ட முடியுங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம தான் சொல்ல முடியுமோ முடிஞ்சு. ஏன்னா என் வியாபாரத்தை எனக்குதான் தெரியும், வங்கி கொடுக்க வங்கிகள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து என் வியாபாரத்தை பத்தி தெரியாது இல்லையா. அப்ப நம்ம வந்து வேணா வங்கிகளுக்கு முன்னுக்கு போகணும்னு நம்ம சொல்லலாம், எனக்கு என் வியாபாரத்தை எனக்குதான் தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னா அது தெரியப்படுத்துற முறை இருக்கு, அந்த தெரியப்படுத்துற முறையை நிச்சயமா சுலபமா செஞ்சு அந்த அந்த இங்க உறுப்பினர்களுக்கும் சரி, பொதுவா சிறு நடத்துற வியாபாரங்கள் யாரு இந்தியர்கள் வந்து எங்களை நாடுனாலும் சரி, நிச்சயமா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம எப்போதுமே தயாரா. ஒரு வியாபாரம் செய்யும் போது அந்த வியாபாரம் சார்ந்த நபர்களோடு நம்ம அசோசியேட் பண்றது ரொம்ப முக்கியம். இவர் வியாபாரம் செய்வாரு, ஆனா அந்த வியாபாரிகள் அது சம்பந்தமான ஆட்கள் கூட சேர மாட்டாரு. அதுக்கான சங்கங்கள் இருக்கும், அதுக்கான அசோசியேஷன்ஸ் இருக்கும், அதுல வந்து தன்னை இணைத்து கொள்ள மாட்டாரு. ஏதோ ஒரு பிளானட்ல தான் மட்டுமே வியாபாரம் செய்யற மாதிரி சில பேர் அவரே சொந்தமா ஓடிக்கிட்டு போயிட்டு சொந்தமா பேசிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறது வந்து நிச்சயமா பெரிய அளவுல நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். ஏன்னா எங்க போறோம் ஏது போறோம்
தட்டி கொடுக்கறதுக்கும் சரியான வழிகாட்டுறதுக்கும் நம்மை சுற்றி அது சார்ந்த ஆட்கள் இருந்தா மட்டும்தான் மிகப்பெரிய அளவு வெற்றி பெற முடியும். அதாவது நம்ம பெரும்பாலும் தௌக்கே தௌக்கேன்னு சொல்லிட்டு இருக்கோம், அந்த தௌக்கே கூட எங்கேயாவது ஒரு அசோசியேஷன்ல இருப்பாரு, அது வந்து மந்த்லி ஏதாவது கட்டிக்கிட்டு அவங்க வந்து ஒரு பெரிய அசோசியேஷன்ல இருக்கிறாங்க. சோ இந்த மைக்கெல்லாம் இருக்கு, சோ இவங்க எல்லாம் இருக்கிறது வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னா சரியான முறையில வழிகாட்டுறதுக்கு. இப்ப நாம ஒரு பிசினஸ் பண்ணோம்னா அதோட அது சார்ந்த ஆட்கள் கூட சேரும்போதுதான் புது புது ஐடியாஸ் புது புது விஷயங்கள்லாம் வரும். ஆக என்னுடைய ஒரு பர்சனல் ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல அசோசியேஷன்ல வந்து உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு ஃபீ எல்லாம் இருக்கு, இருந்தாலும் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த நெட்வொர்க்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நிறையவே இருக்கு. இந்த மார்னிங் செஷன் எல்லாம் என்ன நடக்குது, இந்த காலையிலேயே எழுந்திருச்சு 7 மணிக்கெல்லாம் வந்து ஒரு குரூப் போடுவாங்களா மீட்டிங்? இருக்கு அந்த மாதிரியான பல ஏற்கனவே இன்னும் வந்து எங்கிட்டுதான் இருக்காங்க. அது மட்டும் நீங்க ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க, அதாவது இந்த மாதிரியான வர்த்தக இயக்கங்களை வந்து இந்த மைக்கி மட்டும் கிடையாது, உங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் இப்ப உங்க டிஜிட்டல் முறையில இருக்கீங்கன்னு சொன்னா அப்ப டிஜிட்டல்னு சொல்லி ஒரு 2-3 சேம்பர்ஸ் எல்லாம் இருக்கு, அது வந்து இந்தியர்களுக்கும் சரி பொதுவான இயக்கங்களும் சரி ஏதாவது ஒரு இடத்துல சேருங்க. ஏன்னா மற்றவங்க அனுபவத்தில இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கும். அந்த அனுபவத்தை நானும் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் கத்துக்குவேன் அப்படின்னு சொன்னா அது வாழ்க்கைக்கு வேணா சரிப்படலாமோ இங்க வியாபாரத்துக்கு சரிப்படாது. அதனால பொது இயக்கங்கள் இந்த வர்த்தக இயக்கங்களை செய்யறது முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது பிரச்சனைன்னு வரும்போது தனி நபரா குரல் கொடுக்கறதோட நிச்சயமா இயக்கங்கள் மூலியமா குரல் கொடுக்கறது தான் அரசாங்கமும் வந்து சரி சாய்க்கும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க மொரட்டோரியம் பத்தி பேசுங்க, ரொம்ப அதாவது அரசாங்கம் முத முத மொரட்டோரியம் அறிவிக்கும் போது வியாபார அடிப்படைக்கு மட்டும்தான் வந்து மொரட்டோரியம் அறிவிச்சாங்க டார்கெட்டு. அப்புறம் வர்த்தக இயக்கங்கள் தான் அரசாங்கத்திட்ட இல்ல இங்க, அதாவது ஒரு முதலாளிக்கு வந்து வியாபார கடன் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வந்து வாகன கடன் இருக்கு, அவங்க பர்சனல் லோன்ஸ் இருக்கு, அவங்க வந்து என்னது ஹவுசிங் லோன்ஸ் கட்டுவாங்க. இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து மொரட்டோரியம் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்த அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் தான் அரசாங்கமும் அது வந்து குளோபல் மொரட்டோரியம் எல்லாருக்கும் ஒரு மொரட்டோரியமா ஆட்டோமேட்டிக்கா அக்டோபர் போன வருஷம் வரைக்கும் கொடுத்தாங்க. அப்ப இது திருப்பி நிக்டாங்கிட்ட மாதிரி இருக்கு. அப்ப இந்த வர்த்தக இயக்கங்களோட முக்கியத்தனம் இந்த கோவிட் காலகட்டத்துல ரொம்ப முக்கியமா எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. நிச்சயமா இந்தியர்கள் நிறைய பேர் இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா 100,000 இந்தியர்கள் வியாபாரம் செய்யறாங்க. இதுல எங்களோட கணக்கீடு பிரகாரம் எல்லா இயக்கங்களும் சேர்த்தோம்னா ஒரு 36,000 பேர் வந்து உறுப்பினர்களா இருக்காங்க. அப்ப 64,000 பேர் இன்னும் உறுப்பினரா இல்லாம இருக்காங்க, அவங்களும் இதுல நன்மை அடைவாங்க. ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ஏதாவது வெளிநாட்டு தொழிலாளர்களை வந்து இந்த நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும், அந்த தொழிலாளர்களை வச்சுதான் சில வியாபாரங்கள் நடத்த முடியுங்கிற ஒரு உண்மை இருந்தால் கூட வர்த்தக இயக்கங்கள் தான் போய் அரசாங்கத்திட்ட முறையீடு செய்யறோம், இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா அதுக்கும் வந்து நல்ல ஒரு தீர்வு காண முடியுங்கிற ஒரு அடிப்படை இருக்கு. ஆனா இப்ப இந்த மாதிரியான வர்த்தக இயக்கங்களை சேரும் போதுதான் நீங்க கட்டக்கூடிய தொகைகள் ரொம்ப குறைவான ஒரு விஷயம், நீங்க பெறக்கூடிய நன்மைகள் நிறையவே இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி பேசியிருந்தா கண்டுபட்டுறோம், அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் பெரிய வியாபாரிகள், நம்ம சென்ட்ரியன் பிராட் இருந்தாதான் ஜாயின் பண்ண முடியும், அப்படி இல்லை இதுன்னு எத்தனையோ காரணங்கள் சொல்லுவாரு. 1008 காரணங்கள் சொல்லி ஒதுங்கி இருப்பதை விட ஒரே ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு நீங்க போய் சேருங்க, அந்த ஒரு காரணம் நீங்களும் வியாபாரம் செய்றீங்க, அதனால அவர்களோடு இணையும் பொழுது மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் மாற்றங்களும் ஏற்படும். ஏன்னா இனத்தோடு சேர்ந்தாதான் அழகான மாற்றங்களும், நீங்க வேற எப்பயே சேர்ந்தீங்கன்னா மேட்ச் பண்ணாது, மேட்ச் மேக்கிங் நடக்காது. சரியா, இப்ப அடுத்த கேள்விக்கான நேரம். அங்க இப்பொழுது உங்களுக்காக அந்த கேள்விகள் வருகின்ற ஃபாஸ்டா பதில் சொல்லுங்க. 15,000 ரிங்கிட் மதிப்புடைய பரிசை வெல்லுங்கள், அது விளம்பர அன்பளிப்பு உங்க வியாபாரத்திற்கான அடித்தளமாக இருக்கும். இது உங்களுக்கான கேள்வி. திரும்ப திரும்ப நம்முடைய டாத்தோ ஏடி குமாரராஜ் அவர்கள் இந்த கேள்வியை பத்தி இந்த கேள்விக்கான பதில் சொன்னாரு, இதுல இருக்கா இருக்கான்னு பாருங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இல்ல போல இருக்கு, கொஞ்சம் கூட தான் போட்டிருக்காங்க, நீங்க பாருங்க. ஓகே, அடுத்து நிறைய பேரு நம்மகிட்ட கேள்விகளை அனுப்பி வச்சிருக்காங்க. சோ அதுல வந்து சில பேர் பாப்போமே. முனீஸ்வரன், அலோகேஷன், அதாவது ஆண்டோன் ஷாப்புக்கு அலோகேஷன் இருக்கா, லாரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு அலோகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இருக்குங்களா டாத்தோ?
ஹேண்ட்போன் ஷாப்புக்கு அப்படின்னு சொல்லி தனியா வந்து ஒரு ஒதுக்கீடு இருக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா ஹேண்ட்போன் ஷாப் ஒரு சர்வீஸ் அடிப்படை, அதாவது ஹேண்ட்போனை நீங்க, அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா, ஹேண்ட்போன் ஷாப்னா ஹேண்ட்போனை விற்கிறோமா அப்படின்னு சொன்னா அது வந்து பொருளை வாங்கி விற்கக்கூடியது ட்ரேடிங் பிசினஸ். அப்ப ஹேண்ட்போன் சர்வீசஸ் அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம். ஆனா ஹேண்ட்போனுக்குன்னு சொல்லி தனியா ஒரு ஒதுக்கீடு இல்லை, நிச்சயமா அது சர்வீசஸ் துறைக்கீழ வந்து அடங்கும். இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட்காக வந்து தனியா ஒரு ஒதுக்கீடு இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போது சுற்றுலா துறைகளில் உள்ள வியாபாரங்கள், அதாவது பஸ் பஸ் யாரான் இந்த டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ் பஸ் பக்கரிஜர் இவங்க வச்சிருந்தவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களோட ஏற்கனவே அந்த அந்த வாகனத்தை வந்து அவங்க கடன் மூலியமா வாங்கியிருக்கலாம், அதை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்க இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க வியாபாரம் இன்னைக்கு இந்த ஒரு வருஷமா ஒரு வருஷ காலகட்டத்துக்கு மேல நடக்கல. அப்ப அவங்களுக்கே அந்த அந்த கடனை வந்து திருப்பியும் ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கான ஒரு விஷயத்த வந்து அரசாங்கம் உருவாக்கி இருக்காங்க. அது வந்து டனா ஜாமிக்கில வந்து ஒரு புதிய திட்டங்கள் இருக்கு. அப்ப சொந்த வாகனம், அதாவது பஸ் பக்கரிச்ச பஸ் சேரான் இந்த மாதிரியான வாகனங்கள் வச்சிருந்தீங்களா நீங்க நிச்சயமா செய்யலாம். லாஜிஸ்டிக் பிசினஸ்க்கு மட்டும் சொல்லினா நீங்க வங்கிகள்ல தான் வந்து நாடணும். குறிப்பா இன்னும் நிறைய வந்து எல்லாமே லோன் சம்பந்தமா தான் இருக்கு. நம்ம நினைச்சிட்டாங்க இன்னைக்கு ஒரு மணி நேரத்துல நமக்கு லோன் சாங்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி வந்தாரா இன்னும் தெரியல. எல்லாரும் தனித்தனியா லோன் கேட்டிருக்காங்க. நிறைய நீங்க பாத்தீங்கன்னா நிதி அமைச்சர் வந்து ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் லக்ஸானா திட்டத்தை வந்து அறிவிக்கிறாரு. நேத்து அதாவது 7ஆம் தேதி அறிவிச்சிருந்தாரு. 7ஆம் தேதி வந்து இதுவரைக்கும் சிறு நடுத்தர வியாபாரங்கள் வந்து 1.3 பில்லியன் ரிங்கிட் வந்து பெற்றிருக்காங்க. 7000க்கு மேல ஒரு சிறு நடுத்தர வியாபாரங்கள் வந்து பிகேஎஸ் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியும், வங்கிகள் மூலியமா வரக்கூடிய திட்டங்கள்ல ஒரு 25,000 தொழில் முனைவர்கள் வந்து ஸ்தாபனங்கள் வந்து 13 பில்லியன் ரிங்கிட் பெற்றிருக்காங்கன்னு சொல்லியும் அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 25,000 இங்க 7,000 அங்க அப்படின்னு சொன்னா ஒரு 32,000 சிறு நடுத்தர வியாபாரங்கள் இது வரைக்கும் ஒரு 13 பில்லியன் ரிங்கிட் வந்து கடன் உதவி திட்டங்களா இந்த கோவிட் காலகட்டத்துல பெற்றிருக்காங்க. அப்ப 100,000 வியாபாரங்கள் ஸ்தாபனங்கள் இருக்கு. பிகேஎஸ் சுசந்த் சில்ட்ரன்ஸ் ரஹனர் 9,07,000 வியாபாரங்கள் இருக்காங்க. அப்ப இதுல 32,000 பேர் தான் ஏன் கடன் பெற்றிருக்காங்கன்னா பல வியாபாரங்கள் இந்த கோவிட் விஷயத்துல இருந்து நம்ம மீண்டும் வந்துட்டோம். இன்னமும் கோவிட் 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 சொல்லி கோவிட் மேல நம்ம பழிய போடுறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது. இப்போ வேக்சின் ஓரளவுக்கு 7,00,000 பேருக்கு மேல வேக்சின் போட்டுட்டாங்க. இன்னும் இந்த வருஷ கடைசியில எல்லாருக்குமே வந்து வேக்சின் 80% வந்து வேக்சினை முடிச்சிருப்போம். அப்ப இப்ப உள்ள பொருளாதார திட்டத்துல எல்லாம் மீண்டும் வந்துட்டோம். ப்ரீ கோவிட் காலகட்டத்துக்கு முன்பு இல்லைன்னா கூட நிச்சயமா ஒரு அளவுக்கான பொருளாதார முயற்சியில வந்து நம்ம இறங்கிட்டோம். அதனால இன்னமும் வந்து அந்த ஒரு சாக்க சொல்லி நம்ம ஒரு பிரச்சனையில இல்லாம ஒரு பாசிட்டிவா நம்ம பார்ப்போம். கடன் உதவி மட்டும்தான் பெறணுங்கிறது கிடையாது, கடனை வாங்கி திருப்பி நம்ம செலுத்த முடியுமாங்கிற கேள்விக்கு பதில் இருந்தால் நிச்சயமா நீங்க கடன் பெறதுனான வாய்ப்புக்கு சிறப்பாவே இருக்கு. சரி, இங்க கடன் பத்தி சொன்னதுனால ஒரு பக்கம் நம்ம கலைஜி வந்து கடனே வாங்காம லோன் எடுக்காம எந்த கிராண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணாம இந்த பிசினஸ் வந்து ஒரு மல்டி மில்லியன் டாலர் பிசினஸா கொண்டு வந்திருக்காங்க. எப்படிங்க லோனே எடுக்காம பிசினஸ் பண்ண முடியும், அதுக்கு எப்படி ஒரு ஐடியா சொல்லுங்களேன். ஏன்னா இப்ப இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் வந்து லோன் பத்தி தான் கேட்டிருக்காங்க. வீட்டுல இருந்து பிசினஸ் பண்றேன் லோன் வேணும், ஆன்லைன்ல பிசினஸ் பண்றேன் லோன் வேணும், ஹேண்ட்போன் ஷாப் வச்சிருக்கேன் லோன் வேணும், லோரி ஓட்டுறேன் லோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களோட இண்டஸ்ட்ரி ஒண்ணு, எப்படி லோனே இல்லாம வேலை செய்யறது, எப்படி பிசினஸ் ஓட்டுறது? டெஃபினெட்லி முதல் லோன் இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசினஸ் பண்ற எதுக்கு நம்ம பிசினஸ் பண்ண போறோம் முதல் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கணும், எங்க போறோம்னு தெரிஞ்சுட்டு. சில டைம் நம்ம நினைப்போம் லோன் எடுத்துட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கடையை திறந்துட்டு அப்படி வச்சுதான் மக்கள் நம்ம கிட்ட வந்து வியாபாரத்துல வாங்குவாங்கன்னு. ஒரு பிசினஸ் வந்து இட்ஸ் நாட் அபவுட் நீங்க எவ்வளவு பிரம்மாண்டமா செய்றீங்கன்னு. நான் இப்ப என்ன கேட்டுக்கிட்டீங்கன்னா நான் முதல் இந்த 50 வெள்ளி வியாபாரத்தை வந்து ஒரு வீட்ல இருந்து ஒரு சின்ன ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்ல உள்ள ஒரு கொண்டோல இருந்து தான் ஆரம்பிச்சேன், வீட்ல இருந்து தான் ஆரம்பிச்சேன். அது படிப்படியா இப்ப வந்து ஒரு பெரிய 2 மாடி இருக்கிற கடைக்கு வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். மெயின் வந்து ஒரு பிசினஸ் செய்யறப்ப அண்டர்ஸ்டாண்ட் த கேம் ஆஃப் த பிசினஸ் இஸ் நாட் நம்ம அந்த பிசினஸ் எப்படி கொண்டு போறோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருச்சுன்னா நம்ம பணம் எல்லாமே டெஃபினெட்லி நம்மளால செய்ய முடியும். அது நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம நினைப்போம் ஓ இவ்வளவு ஜாமா வாங்கி வச்சாதான் நிறைய கஸ்டமர் நம்ம கிட்ட வாங்குவாங்க, அதுல இருந்து நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு ஒரு பொருளா நம்ம செஞ்சு அதை கரெக்டா அதை கேஷ் ஃபுளோ மேனேஜ்மெண்ட் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் சொல்லலாம், கேஷ் ஃபுளோ மேனேஜ்மெண்ட்டும் அது வர இன்கம். சில டைம் வந்து நம்மளோட முயற்சி அங்க ரொம்ப முக்கியம்.
நம்மளோட முயற்சி கன்சிஸ்டன்டா செய்யணும். ஒரு வியாபாரம் செய்யறப்ப சில டைம் வந்து நம்ம வந்து கிவ் அப் பண்ணிடுறோம், ஏன்னா செஞ்சுக்கிட்டே இருப்போம் ப்ராஃபிட் கிடைக்காது, அப்ப என்ன நடக்கும், இந்த வியாபாரம் சக்சஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும், நெக்ஸ்ட் பிசினஸ் பார்ப்போம். அதுலயும் அதுதான் செய்வோம், செஞ்சுக்கிட்டே இருப்போம் சரியா வராது, நெக்ஸ்ட் பிசினஸ். ஸோ அவங்க என்ன நடக்குதுன்னா, அவங்க கன்சிஸ்டன்டா அந்த பிசினஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம அதே கான்செப்டா இன்னொரு பிசினஸ் கொண்டு போறாங்க, இன்னொரு பிசினஸ் கொண்டு போறாங்க. அதனாலதான் தே ஃப்ரீக்வென்ட்லி சீ த ஃபெயிலியர்ஸ் இன் த பிசினஸ். ஸோ ஒரு பிசினஸ் பண்ற முன்னே நாலேஜ் கத்துக்குங்க, படிங்க. நிறைய விஷயம், நிறைய மென்டோர்ஸ் வெளியே இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு வியாபாரத்துல வந்து நம்மளோட சர்க்கிள், முதல்ல சொன்ன மாதிரி நம்மளோட சர்க்கிள் யாரு, நம்மளோட சர்க்கிள் சோ ஃபெயிலியர் பீப்புள நம்ம கூட வச்சிருக்கிறப்ப டெஃபினெட்லி நம்ம செய்யறது எல்லாமே ஃபெயிலியரா இருக்கும். ஸோ வென் யூ நம்ம பூவோட சேர்ந்து நாளும் வளர்க்கிற மாதிரி சக்சஸ் பீப்புள் கூட சேர்ந்து நம்ம செய்யறப்ப அந்த பிசினஸ் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய நாலேஜ் நம்மளுக்கு கத்துக் கொடுக்கும். ஸோ அதனால நம்ம சேர்ற பீப்புளும் ரொம்ப முக்கியம். நம்ம செய்ய போற வியாபாரத்தை எப்படி அந்த கேம் விளையாட போறோம் மொதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வியாபாரத்துல நம்ம கால் எடுத்து வச்சா கண்டிப்பா வியாபாரத்துல ஒரு பெரிய வெற்றி அடையலாம். ஓகே, நிறைய பேருக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா, திஸ் இஸ் நாட் ரைட்லாம், ஐயோ என் பிசினஸ் வந்து டோட்டலாக வேற, எப்படி அப்படி முடியும் அப்படின்னு. அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஜெயிச்சவங்களுடைய கதைகள் தான் எப்பொழுதும் எடுபடும், கேட்கப்படும், அதை கொண்டாடப்படும். நமக்கு 1008 ஐடியாக்கள் இருக்கலாம், 1008 விதமான விஷயங்கள் இருக்கலாம், நமக்குன்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும் பிசினஸ் பற்றி, நமக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அது இது இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் சில பேர் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஜெயிச்சவர்களின் கதையை பார்ப்போம். அவங்க எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க, எப்படி அழகா மூவ் பண்ணாங்க, எந்தெந்த விஷயங்களை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்து அதை எப்படி நம்முடைய பிசினஸ்க்கு அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா அடுத்த வெபினார்ல நீங்க கூட ஸ்பீக்கரா வர முடியும், நீங்க கூட ஒரு மல்டி மில்லியன் டாலர் கம்பெனி வந்து நடத்த முடியும். இங்க லேட்டா சில பேர் வந்திருக்காங்க, ஏற்கனவே 10 பேர் லேட்டா வந்திருக்காங்க, அவங்களுக்காக மீண்டும் ஒரு முறை ஒரு சின்ன ரேப் அப். என்னன்னு சொன்னா, நம்முடைய டாக்டர் ஐடி குமார் ராஜா எந்தெந்த பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் என்னென்ன விஷயங்கள் கொடுக்குறாங்க, எல்லாருமே காசை தூக்கி கொடுக்கறது இல்லை, அதை தவிர்த்து இந்த எஸ்எம்இ காப் மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க விளம்பரம் மற்ற விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க, அதை பற்றி ஒரு டீட்டெயில்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. இந்த பக்கம் நம்முடைய கலைஜி அவர்கள் ஒரு வெறும் 50 ரிங்கிட்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மல்டி மில்லியன் டாலர் கம்பெனியா மாத்திருக்காங்க. அது எப்படி அந்த மேஜிக் நடந்தது, மற்றவங்க காசு எல்லாமே நம்ம சொந்த காசுலயே, அதாவது பெரிய கடன் இருந்தா கூட ஒரு சின்ன முதலீட்டுல மிக பிரம்மாண்டமான வியாபார ஸ்தாபனங்களை உருவாக்க முடியும் அப்படின்றதையும் அவங்க பேசினாங்க. இதற்கிடையில் நிறைய இந்த பைனான்சியல் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட கேட்டு முடிச்சிடும், நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சிவகாமி. என்ன கேட்டாங்க, ஸ்வாட் அனலிஸ் கேட்டிருப்பீங்க, இந்த ஸ்வாட் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னு டத்து கிட்ட கேட்டிருக்காங்க. மொதல் போறப்போக்கள் சொல்லிட்டாரு, இப்ப அதுக்கான விளக்கங்களை கொஞ்சம் கொடுங்க. நன்றி உதயா. அப்போ ஸ்வாட் அனாலிசிஸ்ங்கிறது வேற இல்லையா, பட் ஸ்வெட் ஸ்ட்ராட்டஜி என்ன சொன்னா, இப்போ அதுதான் நம்ம முதலீடு செய்யறது வந்து நம்மளால வந்து சேமிப்புல இருந்தோ இல்ல நம்மளால நம்மள்கிட்ட உள்ள தொகையில இருந்தோ நம்ம வந்து வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம், இல்ல நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பண்டர்ஷிப், அதுதான் வந்து இன்னைக்கோட பொருளாதார அடிப்படைக்கு வந்து சான்ற ஒழுங்கா வரும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பண்டர், எங்க கூட என் கூட இணைஞ்சு செய்யுங்க, நான் முதலீடு போடுறேன், என் கூட சில நிபுணத்துவம் உங்கள்கிட்ட இருக்கும், நான் சேரக்கூடிய நண்பர்கள் வந்து இப்ப சகோதரி கலை சொன்ன மாதிரி யாரு கூட சேருங்கிறது முக்கியம், அந்த சேரக்கூடிய நபர் உங்க வியாபாரத்துக்கு இப்ப நம்ம வியாபாரம் ஆகக்கூடிய விஷயத்துக்கு வந்து அந்த நிபுணத்துவத்தை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்வெட் எக்யூட்டி, அப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு 10% வந்து இந்த வியாபாரத்தை நான் உங்களுக்கு ஒதுக்கிட்டு கொடுக்குறேன், நிச்சயமா நம்ம வெற்றி அடைஞ்சா 10% இந்த வியாபாரம் உங்களோட, ஏன்னா ஏற்கனவே நீங்க அதை ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிக்கிறதோட ஒரு மத்தவங்க எல்லார்ட்டையும் வந்து ஓரளவுக்கு அதை பகிர்ந்து கொள்ள நிலைக்கு அந்த வியாபாரத்தை நம்ம கொண்டு போட அடிப்படை இருக்கிறதா வந்து இந்த ஸ்வெட் ஸ்ட்ராட்டஜி. நிச்சயமா நிறைய சீன நண்பர்கள் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கிறதே அந்த காரணம் தான், எல்லாருமே ஒரு நிபுணத்துவத்தை அது கொண்டு வருவாங்க, என்னால வந்து பிசினஸ் கொண்டு வர முடியும், இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங் என்னால செய்ய முடியும், இல்ல எனக்கு ஃபைனான்சியல் எனக்கு தெரியும், அதனால நான் வந்து வரேன் அப்படின்னு சொன்னா இந்த டிசிப்ளின். இப்போ கலையோட கதையை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நிறைய பேர் கலை மாதிரி கலை சகோதரி மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் அவங்க இந்த டிசிப்ளின வந்து வியாபாரத்துக்கு கொண்டு வந்தால் மட்டுமே வந்து சிறு வியாபாரியா இருந்தாலும் சரி, மில்லியன் கணக்குல நீங்க வியாபாரம் செய்யும் போதா இருந்தாலும் சரி, நிச்சயமா அந்த அந்த டிசிப்ளின் இருந்தால் மட்டுமே வந்து நீங்க வெற்றி அடைய முடியும். இதுல கடைசி ஒரு விஷயம், நான் நிறைய வியாபாரிகளை பாக்குறேன், பெரிய பெரிய கொஞ்சம் பணம் நிறைய உள்ளவங்க தான், அவங்க வந்து வியாபாரம் தொடங்கும் போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சார் எனக்கு பார்ட்னர்ஷிப் சரியா வராது, ஜோசிகார் சொல்லியிருக்காரு என்னை வந்து யாரு கூடயும் சேர வேணாம், ஏன்னா அப்படி சேர்ந்தா உங்களை ஏமாத்திடுவாங்க,
அப்படின்னு பல பேர் முன்வைக்கிறாங்க சார். இது கலைஜி நீங்க இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, பார்ட்னர்ஷிப் சரியா வராது, அது ஜோசிக்காரன் வந்து இப்படிதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு. ரத்து நீங்களும் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்க, எப்படி இது வந்து சொல்லி கொஞ்சம் ஐடியா சொல்லுங்களேன். கொண்டு போகலாம் சோ அந்த மாதிரிதான் நம்ம கிட்ட லவ் மீல இப்ப வந்து 4000 பேர் சொன்னீங்க, அந்த குறியீங்க ஒரே வாரத்துல we already now we have 6000 people எங்க கூட பார்ட்னர்ஷிப்பா பண்ணி இந்த லவ் மீ வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா பார்ட்னர் கிட்ட ஒவ்வொரு ஆளுகிட்டயும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், யூஸ் த ஸ்ட்ரென்த். சோ நம்ம பெண்கள் கிட்ட எல்லாம் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு. முந்தி எல்லாம் வந்து லைவ் வீடியோ செய்யணும்னாலே ரொம்ப பயப்படுவாங்க, ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் வேற லெவல்ல ஒரு பரிமாணத்தை எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. சோ இது எப்படி வித் பார்ட்னர்ஷிப் தான். சோ கண்டிப்பா என்ன கேட்டீங்கன்னா பார்ட்னர்ஷிப் இருந்து கண்டிப்பா எல்லாருமே வெற்றி அடைய முடியும். நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கணும். நம்பிக்கை இருந்தா ஜோசியத்தை எல்லாம் நம்ம நம்பணும்னா எங்கேயுமே நம்ம போக முடியாது. ஜோசியத்தெல்லாம் நம்பலாம் ஒரேயா, அதாவது வந்து இப்பதான் குரு பயிற்சி முடிஞ்சு இப்ப சனி பயிற்சி ஆரம்பிச்சிருக்கோம், பேசி வச்சிருக்கணும் எல்லாம் வாங்க. அப்புறம் நடக்கும் போது பாத்துக்கோனா எல்லாமே இருக்கும், ஒழுங்கா இருக்கும் போது நல்லதா இருக்கும். எங்க எப்போ பணம் வர ஆரம்பிச்சிருக்கோ அன்னைக்கு வந்து நான் இவ்வளவு வேலை செஞ்சேன் ஒண்ணுமே வேலை செய்யாது ஒண்ணு கேட்டா நான் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கே வரும், அவங்களுக்கும் வரும். அந்த நேரத்துல தான் பிரச்சனைகள் வரும். அத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இது உங்களோட பொறுப்பு, இது உங்களோட டேர்ம்ஸ், இதுதான் உங்களோட நிலைப்பாடுங்கிற விஷயத்த நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே வந்து ஆழத்தை தெரிஞ்சு கால வச்சோம்னா நிச்சயமா வந்து முழுவாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்மளும் உருவாக்க முடியும். ஏன்னா நான் நிறைய பேர் பாக்குறேன், இது ஒரு காரணமாக சொல்றேன், நான் யாரு கூடயும் சேர மாட்டேன், என் ஹஸ்பண்ட் கூட மட்டும்தான் சேர்ந்து பிசினஸ் பண்ண முடியும், வெளியிருந்த ஆள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்த மாதிரி நிறைய பெர்செப்ஷன்ஸ் இருக்கு பிசினஸ்ல. அதெல்லாம் கொஞ்சம் கலைஞ்சாதான் மலேசியா என்னும் இந்த நாட்டுல நாம வெற்றிகரமான ஒரு சமுதாயம் மாற முடியும். செவ்வாய்க்கிழமை கம்பெனி திறக்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், 1008 பேர் கொண்டு வந்து முன்னுக்கு வைக்கிறார். கம்பெனிக்கு என் பார்த்து பேர் வைக்க தெரிஞ்ச நமக்கு கம்பெனியோடைய பிசினஸ் மாடல் வந்து உருவாக்குறது வந்து மறந்துடும். சோ அற்புதமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். முதல்ல வெற்றியாளரை பாத்துரும், பரிச்சை எழுதிட்டு ரொம்ப பேரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நாம ஜெயிச்சுமா இல்லையா, வந்ததுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. சோ யார் அந்த இரண்டு வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லி பாத்துருவோம். இதோ உங்களுக்காக முதல் கேள்விக்கு காமா காமா கேட்டிருக்கேன், காமா. அடுத்து குவெஸ்டின் டூ விக்னேஸ்வரன் ராமசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பிறகு உங்களை தொடர்பு கொள்வாங்க. சோ பரிச்சை எழுதுன உங்களுக்கு ஒரு 15,000 ரிங்கிட் மதிப்புடைய பரிசுகள் காத்திருக்குன்னு தேங்க்யூ. அதே நேரத்துல நம்முடைய இந்த செஷன் வந்து நல்லா பலனா இருந்திருக்கும் நம்புறோம். அதே நேரத்துல அடுத்த முறை நம்ம இப்ப செய்யும் போது இன்னும் நம்முடைய மக்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் வந்து சேருங்க. நிறைய விஷயங்கள் பேசப்பட்டன, எல்லாமே உங்களுக்கான நல்ல விஷயங்களுக்காக தான். ஏன்னா எப்பொழுதும் நம்ம வந்து நிறைய குறைகள் சொல்றோம், அங்க வாய்ப்பு இல்லை இங்க வாய்ப்பு இல்லைன்றோம். இந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்தி வந்த உங்களுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா ஏதாவது கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வந்தீங்களே, 10 விஷயங்கள் பேசுனதுல ஒரு விஷயம் கூட நம்ம கிளிக் பண்ணிருக்கலாம், அந்த ஒரு விஷயமே நம்முடைய வாழ்க்கையை மாற்றலாம். ஏன்னா எங்கேயும் ஒரு புள்ளியில தான் எல்லா வெற்றிகளும் எல்லா வியாபாரங்களும் தொடங்கி இருக்கின்றன. அங்க இன்னைக்கு கிராப் இருக்கு இல்லைங்களா, ரெண்டு நண்பர்கள் டாக்ஸி கிடைக்காம இருக்கிறப்பதான் இந்த ஊபர் அப்படின்ற ஒரு சர்வீஸே வந்து தொடங்கினேன். ஏய் இப்படி இருக்க ஒரு சூழ்நிலை, இப்படி இருந்திருக்க மாதிரி நாமளே ஒரு கம்பெனி திறந்தா என்ன அப்படின்னா, ஆனா கார் இல்லாம அவங்க வந்து உலகம் முழுவதும் இவ்வளவு பெரிய கம்பெனி திறந்திருக்காங்க, கார் கம்பெனி. சோ அப்படி இருக்கும்போது எங்கேயாவது ஒரு புள்ளியில உங்களுக்கான அந்த ஸ்பார்க் வந்து வரலாம், அந்த நெருப்பு பொறி தட்படலாம். ஆக அந்த விஷயத்தை இப்ப பயன்படுத்திக்கும். மிக்க நன்றி வந்தவர்களுக்கு, கலைஜி அவர்களுக்கும் நம்முடைய டத்துவுக்கும் இந்த வேலையில் நன்றி. அதே நேரத்துல இந்த ஆர்கனைசிங் டீம் இருக்காங்க அவர்களுக்கும் நன்றி. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை சந்திப்போம், அதுவரை அன்பு வணக்கம், நன்றி. நன்றி உதயா.